இன்றைக்கி ஆன்மீகத்தகவல் தாந்திரிக பிராயசத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வீட்டில் வந்து குட் வைப்ரேஷன் அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருப்போம் நம்ம கேட்டிருப்போம் பொதுவாக நம்ம வீட்டில் வந்து மணி பூஜை மணி வீட்டில் உபயோகப்படுத்துவோம் உபயோகப்படுத்துகிற உபயோகப்படுத்துகிறவருந்து வீட்லேயும் உபயோகப்படுத்துகிறது ரெண்டு விதமான மணிகள் நம்ம பார்க்குவோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நந்தி இந்த நந்தியே மேலே கொண்ட ஒரு மணி அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்ரீ வைஷ்ணவால்லாம் இருக்கிறவா பார்த்தீங்கன்னா திருநாமத்தை இருக்கக்கூடிய ஒரு மணியாக நம்ம பார்க்க முடியும் இந்த ரெண்டு தான் இந்த மணி அந்த மணிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரூபம் அப்படின்னு சொல்லுவாள் இன்றைக்கி நிறையா பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிற வழிபாட்டில் கூட இதை ரொம்ப அழகாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது இந்த மணிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு இந்த குட் வைப்ரேஷன் என்ன சொல்கிறதுனா பிரணவ மந்திரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஆ ஊ இம் அவுங்கிற பிரணவ மந்திரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது வீட்டுக்குள்ளே அந்த பிரணவ மந்திரம் எந்தளவுக்கு சப்தங்கள் நாதங்கள் கூடி வருதோ அந்த அளவுக்கு வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும் இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இரவன்ட்ட நிறையா பிரார்த்தனை வைக்கிறோம் இல்லையா அந்த பிரார்த்தனை வைக்கும்போது இந்த நாதத்தின் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மேலே நந்தி இருக்கும் சிவனுக்கும் நந்திக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டிங்கன்னா சி நம்ம நந்தி காதில் ஏதோ சொன்னாலும் அது வந்து பரமேஸ்வர்ட்ட போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அதில் இருக்கக்கூடிய விசேஷமே நீங்கள் அந்த நாதத்தை வாசித்து கொண்டு நீங்கள் எதாவது பிரார்த்தனைகள் நீங்கள் வந்து வைக்கும்போது அதாவது பூஜையின் போது பிரார்த்தனைகள் வைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால்தான் மனிதன் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் இந்த சப்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் ஓம்ங்கிற பிரணவம் பார்த்துட்டேன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது வெளியில் இருக்குது எல்லா இடங்கள்லையும் நிறைந்திருக்கு அந்த நிறைந்திருக்கக்கூடிய விஷயங்களை ஒன்று கூட்டி ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வெற்றியாகும் தான் பூஜா மணிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் வீட்டில் இருந்துட்டுருக்கு நீங்கள் பூஜா ரூமில் பார்த்துட்டோம்னா அழகாக மணியை வந்து மாட்டி வச்சுருக்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதே சமயத்தில் நிறையா சில கோயில்களில் கூட பார்த்துட்டிங்கன்னா கோயிலுக்குள்ளே வரும்போது அந்த சப்தமும் கோயிலேருந்து வெளியில் போகும்போது அந்த மணி அடிச்சுட்டு நம்ம போகிறதையும் நம்ம பார்த்துருப்போம் இது நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கடைபிடிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான் அந்த சப்தம் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷனை கொடுக்கும் நம்மளுடைய எண்ணத்தை ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் நம்ம என்ன விஷயத்தை நினைக்கிறோமோ அதை இறைவென்ட்டை கொண்டு போய் ரொம்ப அழகாக சேர்த்தோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டேரக்டாக சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம மனசை வந்து கொண்டு போய் நிறுத்தும் அதில் தான் அந்த மணி சப்தம் அவ்வளோ விசேஷங்களை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த பவுல் வச்சு கையில் வந்து கட்டையை வச்சு பண்ணக்கூடிய வழக்கங்கள் அந்த ஓம்கிற சப்தத்தை வைத்து மெடிடேட் பண்ணக்கூடிய வழக்கங்கள் நிறையா இருந்துட்டுருக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜாமணியை பயன்படுத்துகிறீங்களா ரொம்ப நல்லது அந்த பூஜா மணியை ரொம்ப அழகாக எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் மட மடமடன நடிப்பேன் அப்படி இல்லாத ஒத்த பக்கமாக அதாவது ஒத்த பக்கமாக ஒத்த நாதமாக அடித்து மனசார பூஜை பண்ணும்பொழுது உங்களுடைய பூஜைக்கு நிச்சயமான பலன் கிடைக்குங்க வீட்டில் ஏன் நம்ம வந்து பூஜாமணியை பயன்படுத்துகிறோம் அதுவும் நந்தியுடைய படத்தை கொண்டது திருநாமத்தை கொண்ட அந்த சுவாமியினுடைய திருநாமத்தை கொண்ட அந்த ரூபத்தை கொண்டு ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் நம்ம நினைக்கக்கூடியது அது இறைவன்கிட்ட சீக்கிரமாக போய் சேருங்க இது நாதத்தின் மூலமாக சீக்கிரமாக போய் சேரும் இந்த ஓம்கார சப்தம் நம்ம வீட்டுக்கு நல்லது நம்ம குடும்பத்துக்கு நல்லது உங்கள் வீட்டில் இந்த பூஜாமணி இல்லையா உடனே வாங்கிக்கோங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா கீழ் நோக்கி வைக்கப்படாது கீழே ஏதாவது ஒரு பொருள் வச்சு தான் மேலே வந்து அந்த பூஜாமணியை வைக்கணும் அவ்வளோ விசேஷங்கள் கொண்ட இந்த பூஜாமணி பூஜைக்காக பயன்படுத்தக்கூடியது இன்றைக்கும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்ம பூஜையின் போதும் நிறையா சப்தங்களை கொண்டு கோயில்லையும் சரி வீடுகள்லேயும் சரி பயன்படுத்துவாங்க உங்கள் வீட்டில் இல்லையா முதல்ல வாங்கிக்கோங்க வீட்டில் நல்ல குட் வைப்ரேஷன் கொடுங்க பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க சரி இன்றைய தினத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜாமணியின் ரகசியங்களை பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் நாளைக்கு ஆன்மீக தகவலில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நாளை சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா நன்றி